வணக்கம். பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குவோர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். புதிய வீடு கட்டுவது அல்லது வாங்குவதை காட்டிலும் பழைய வீட்டை வாங்குவது பல விதத்திலும் நல்லதுதான். குறிப்பாக பழைய அடுக்குமாடி வீட்டை வாங்கினால் பணம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுக்குமாடி வீடு அமைந்துள்ள இடம், கட்டிடத்தின் வயது, கட்டிடத்தின் வலிமை, பராமரிப்பு, வீட்டை எந்த கட்டுமான நிறுவனம் கட்டியது ஆகிய காரணிகள் ஆராயப்படும். இதன்பின் தான் பழைய அடுக்குமாடி வீட்டுக்கு விலையை நிர்ணயிப்பர். பல்வேறு காரணங்களால் நகரங்களின் கட்டுமான பணிகள், அதன் விலை, குடியிருப்புகளின் பராமரிப்பு, பதிவு செய்யும் வேலை, அதற்கான கட்டணம் என அனைத்தும் விலை எகிரிவிட்டது. அதன் விளைவால் ஏற்பட்ட விலை உயர்வு காரணமாக புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு வாங்க முடியாமல் நடுத்தர வருவாய் பிரிவினர் தவிக்கின்றனர். இவர்களுக்கு ஒரே ஆறுதலாக இருப்பது அடுக்குமாடி குடியிருப்புகளில் விற்கப்படும் பழைய வீடுகள்தான். இத்தகைய பழைய வீடுகளை வாங்குவோர் குறிப்பிட்ட சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த குடியிருப்பு திட்டம் கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகள் முடிந்துள்ளன என்பதை விசாரித்து அறிய வேண்டும். பொதுவாக 15 ஆண்டுகள் வரை கடந்த திட்டங்களில் வீடுகள் வாங்குவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் 20 ஆண்டுகளை கடந்த நிலையில் அதில் நீங்கள் செய்யும் முதலீட்டுக்கு உரிய பலன் கிடைக்காது. பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு விற்பனைக்கு வந்துள்ளது என்றவுடன் நேரில் சென்று பாருங்கள். விற்கப்படும் வீடு முறையான பராமரிப்பில் உள்ளதா அல்லது காங்கிரீட் பேர்ந்து விழும் நிலையில் இருக்கிறதா என்று ஆராய வேண்டும். பழைய வீடு வாங்குவதில் காசு ஓரளவு மிச்சமாவது போல சில சிக்கல்களும் கூட இருக்கின்றன. அதையும் நிச்சயம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். பழைய வீடுகளின் தேய்மானத்துக்கு தகுந்தாற்போல வீடுகள் பலவீனமாக இருக்கலாம். அதை சரி செய்ய கை வைத்தால் புதிய வீடே வாங்கியிருக்கலாமே என்ற எண்ணம் வரவைத்துவிடும். எலக்ட்ரிக் பொருட்கள், குழாய்கள், கழிப்பறை என பலவும் பழுதடைந்து காணப்படும். இவையெல்லாம் பெரிய பிரச்சனைகள் என்று நினைப்பவர்களுக்கு பழைய வீடு வாங்குவது நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக ஒட்டுமொத்த வளாகமும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் விற்கப்படும் வீட்டின் உட்பகுதி சரியான பராமரிப்பின்றி காணப்படும். இத்தகைய வீடுகளை வாங்குவது ஆபத்துக்கு நாமே விலை கொடுப்பது போன்றாகும். ஒட்டுமொத்த கட்டிடம் உறுதியுடன் இருக்கும் நிலையில் வீட்டின் உட்பகுதி சிதிலமடைந்தால் என்ன பிரச்சனை என்று நினைக்காதீர்கள். இதுபோன்ற வீடுகளை வாங்கி குடியேறும் நிலையில் பராமரிப்பு, சீரமைப்பு என்ற வகையில் விலையில் 20% தொகையை செலவிட வேண்டிய நிலை ஏற்படும். எனவே பழைய வீடுகளை வாங்கும்போது அதில் ஏற்படும் கூடுதல் செலவுகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். பழைய வீட்டை வாங்கும்போது அந்த கட்டிடத்தில் நீர்க்கசிவு பிரச்சனைகள் உள்ளதா என்று கட்டிட அமைப்பியல் இன்ஜினியர் வழியாக அவர்கள் காட்டும் வழிகளை ஆராய வேண்டும். இத்துடன் அதில் தண்ணீர் விநியோகம் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது, நீர் ஆதாரங்கள் எப்படி உள்ளன என்பதையும் பார்க்க வேண்டும் என்கின்றனர் கட்டுமானத்துறையில் பல ஆண்டுகள் பயிற்சி பெற்ற சிறப்பு வாய்ந்த வல்லுநர்கள். நன்றி.